بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكتبنا عليهم فيها أن النفس بالنفس والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص، فمن تصدق به فهو كفارة له. அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே நாம் வேறொருத்தரால் நாம் தண்டிக்கப்பட்டு விட்டால், அநீதி செய்யப்பட்டு விட்டால், அதை எப்படி நீதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். குறிப்பா யாராலையும் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அதே பாதிப்பை வந்து நாம அவர்களுக்கு கொடுக்கிறது என்ன செய்யும், மார்க்கத்துல கூடும் அப்படிங்கிறத, பல உறுப்புகளை, உயிர் சேதம், இதையெல்லாம் பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி இருக்க, ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, தஹஜ்ஜத் தொழுறதுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து வர்றாங்க. வர்ற சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தஹஜ்ஜத் தொழுறதுக்கு முன்னாடி சில அமல்கள் செய்வாங்க, சில நடைமுறையில வழக்கமா வச்சிருந்தாங்க, அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அப்ப ஒழு செய்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு 10 தடவை சொல்லுவாங்க. அடுத்து அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிட்டு 10 தடவை சொல்லுவாங்க. அடுத்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் 10 தடவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தடவை சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தஹஜ்ஜத் தொழுவினாலும் அதற்கு முன்னாடி இந்த தஸ்பீஹ்களை செய்யாமல் என்ன செய்ய மாட்டாங்க, தொழுக மாட்டாங்க. இவங்கள்ட்ட என்ன வழக்கமா இந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஒரு துஆ செய்வாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, اللهم اغفر لي وارزقني وعافني واهدني وعافني. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படிப்பட்ட துஆக்களை கேட்டிருக்காங்க அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எனக்கு ரிசுக் அளிப்பாயாக, என்னை நேர் வழியில் செலுத்துவாயாக, ஆஃபினி என்னுடைய மௌத்து வரைக்கும் எனக்கு நோயில்லாத ஆஃபியத்தான வாழ்க்கையை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத்துக்கு பின்னாடியும் கேட்கக்கூடிய துவாவாக இந்த துவா இருந்துச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது வந்து ரொம்ப மிக இலகுவாயிரும். அதை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டி தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப பெருமை மிக்கவர்களே, இந்த மாதிரி ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய வீட்டில் இருந்து தஹஜ்ஜத் தொழுறதுக்கு பள்ளிக்கு வர்றான். அப்ப அந்த காலங்கள் வந்து எப்படின்னா தெரியும், விளக்குகள், வெளிச்சங்கள், கரண்ட் எல்லாம் இல்லாத காலம். அப்ப அந்த இருட்டுல வர்றாங்க. வந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு மனிதர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு.
ஒரு மனிதர் அங்க உட்கார்ந்து இருக்கார். அப்ப என்ன அப்படி சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு சரியா விட்டு பேசுவோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு நாம பார்க்கணும். மிக பனி குளிர் உள்ள காலம். அந்த நேரத்துல அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, பாவம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையோ தெரியல, இந்த நேரத்துல வந்து மனுஷன் உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறான். நினைச்சிட்டு தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. அந்த மனிதரும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்கு கிட்டக்க நெருங்கி வர்றார். நெருங்கி வந்தோன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க வந்து ரபியாத்துல் அஸ்லமி தானே அப்படின்னு கேட்கிறான். கேட்டதார ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்களே, என்ன தேவை உங்களுக்கு, என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த சஹாபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார சொல்லலாம், இல்ல இன்னைக்கு நான் தூங்கி எழுந்திருச்சதோட நான் உங்களுடைய முகத்துல முழிக்கணும், உங்களுடைய அந்த அருள் வாய்ந்த முகத்தை நான் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகத்தை உங்களுடைய அங்கங்களை உங்களுடைய அழகை பார்த்த வண்ணமாவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக வேண்டிதான் நான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றார். அது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே மனசு குளிர்ந்து போயிட்டான். குளிர்ந்து போயிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவர் வந்து, இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் உங்க முகத்தை பார்க்கதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படியே பல தடவை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இல்ல நான் உங்க முகத்தை பார்த்தா போதும், நான் உங்களுக்கு நெருக்கத்திலேயே இருக்கணும், நான் உங்களுக்கு பணிவுரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த தேட்டத்துலதான் நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லா பணிவுரைகளையும் செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாரு. அப்ப இருந்தாலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை பார்ப்பதை ஒரு நோக்கமாக எண்ணி ஒரு மனிதன் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏதாவது செய்து ஆகணும்னு தோணுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அப்ப திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, சொல்லுங்க தோழரே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவ்வளவு திரும்ப திரும்ப கேட்டதால அவர் சொல்றாரு, நான் எனக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை சொன்னா நீங்க செய்து தருவீங்களா, முதல்ல தருவீங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா ஒரு கால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறனால முன்கூட்டி அவர் வந்து ஒரு அதை சரின்னு சொல்ல வச்சுட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப சொல்லுங்க நான் எதா இருந்தாலும் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, யார சூழல்லா, இந்த உலகத்துல நான் எப்படி உங்க முகத்தை பார்க்கணும், உங்களோடையே இருக்கணும், உங்களுக்கு நான் ஹிதுமதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நாளை சொர்க்கத்திலையும் நான் இருக்கணும், உங்க பக்கத்துல நான் இருக்கணும், அதுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, என்னப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்னோட உங்களை சொர்க்கத்துல இருக்கிறதுக்குள்ள தௌஃபீக் செய்வான், நீங்க அதிகமா சுஜூது செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதிகமா தொழுதுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பேரன்பு மிக்கவர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை தினமும் பார்ப்பதால், அவர்களோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து உறவாடியதால், உண்ணும் போதும் உறங்கும் போதும் பருகும் போதும் எல்லோரும் ஒன்றாக இருந்ததால் சஹாபாக்களுக்கு வந்து ஒரு மகிமை இருக்கு, சஹாபாக்களுக்கு ஒரு மகிமை இருக்கு. இந்த மகிமையை நாங்கள் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயலானி. சஹாபாக்களுடைய குதிரையின் கால் தூசிகளுக்கு கூட நான் சமம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, கால் தூசிக்கு கூட நான் சமம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க. இது எதற்காக வேண்டி சொன்னாங்கன்றா, இவர்களுக்கு வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைச்சது, அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, அந்த பாக்கியம்லாம் எங்களுக்கு இல்லை. எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த
வாழ்ந்த சஹாபாக்களுக்கு தகுதியானவர்களாக நாங்கள் எந்த காலத்திலும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முஹியத்தின் அப்துல் கதர் ஜெயலானி சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அஸ்ஹாபி கன்னிஜும் ஃபபிஅய்யிஹிம் யக்தததைத்தும் யக்தததைத்தும், சஹாபாக்கள் என்பவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் அப்படின்ற. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததால் தான் இவர்களுக்கு சஹாபாக்கள் என்று பெயர் கிடைத்ததா, அதனால் அவர்களை பின்பற்றினால் நம்மெல்லாம் நேர்வழி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சிறப்பு மட்டும் அவர்களுக்கு இல்லை, முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, மனிதத்தன்மையை, இரக்க குணத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்த சஹாபாக்கள், அப்படி அந்த சஹாபாக்கள் வாழ்ந்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமை மிக்கவர்களே, ஒரு தடவை ஹுதைஃபத்துல் யமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க எப்படிப்பட்ட சஹாபி அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சஹாபி, பல ரகசியங்களை வந்து இவங்கள்ட்ட தான் சொல்லி வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் எத்தனை முனாஃபிக்கர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் யார் யார் என்பது இந்த சஹாபிக்கு மட்டும்தான் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ரகசியமான விஷயங்களை வந்து இவர்கிட்ட மட்டும்தான் சொல்லி வைப்பாங்க. அவர் தான் ஹுதைஃபத்துல் யமானி. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹுதைஃபத்துல் ஒரு ஜனாசா தொழுகை வந்திருக்கு, ஒரு ஜனாசா வந்திருக்கு, ஜனாசா தொழுகணும் அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா முதல்ல வந்து அந்த ஜனாசாவிற்கு வந்து ஹுதைஃபத்துல் யமானி வந்திருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. உமர் அல்லா தலான வந்து தொழ வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா, திரும்பி திரும்பி ஹுதைஃபத்துல் யமானி வந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஹுதைஃபத்துல் யமானி வந்திருக்காங்க இந்த மையத்துக்கு அப்படின்னா மௌத்தா போனவர் முனாஃபிக் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உமர் அல்லா தலான வந்து பார்ப்பாங்க. அப்போ பல தடவை உமர் அல்லா தலான வந்து கேட்பாங்க, ஹுதைஃபத்துல் யமானிட்ட கேட்பாங்க, நீங்கள் யார் யார் முனாஃபிக்லாம் சொல்ல வேணாம், என்ன அது வந்து ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொன்ன ரகசியமான செய்தி, அதனால நான் அதையெல்லாம் கேட்கல, அதுல ஏன் பேர் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பெருமை மிக்கவர்களே, சஹாபாக்கள் வந்து எவ்வளவு சீதேவித்தனமானவர்கள், எவ்வளவு உள்ளச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம் அங்க பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட சஹாபாக்களை நாம பின்பற்றலாமா கூடாதா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் இங்க இந்த உலகத்துல நாம காமிச்சோம் அப்படின்னா அவரை நாம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி சஹாபாக்கள் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களை இந்த உலகத்துல வந்து நம்ம பார்க்கறது கஷ்டம். இன்னும் இவங்க எவ்வளவு பெரிய சீதேவி தனம் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை உஹத் யுத்தத்துக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆட்களை எல்லாம் சரி செய்யறாங்க. சரி செஞ்சுட்டு இந்த வயது முதிர்ந்தவர்கள், உஹத் யுத்தம்ங்கிறது வந்து ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு அந்த யுத்தத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, அணிவகுப்புகள் சரியா இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு யார் முஸ்லீம் யார் காஃபிர்னு தெரியாத அளவிற்கு அதுல வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, முஸ்லீம்களே வெட்டக்கூடிய ஒரு அடையாளம் தெரியாமல் வெட்டக்கூடிய ஒரு சூழல் அதுல ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து முஸ்லீம்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, தலையில துண்டுதான் போட்டிருப்பாங்க, காஃபிர்களும் அந்த துண்டு அந்த அபாதான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய அது இயற்கையான உடை வந்து அதுதான், அதனால உடையை பார்த்து என்ன செய்ய முடியாது, அங்க வந்து ஆளை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு குழப்பம் நடந்த ஒரு போர் அது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த போருக்கு சில வயது முதிர்ந்தவர்களை நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, வீட்லயே இருக்க சொல்லிடுறாங்க. இருக்க சொன்னோன்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க போர் நடக்குது, போருக்கு போறவங்க போய்கிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த யமானி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வயது முதிர்ந்தவர், அவருக்கு வந்து மனசு கேட்கல,
நம்ம வீட்டில் இருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம எந்த போர்லையும் ஒழுங்காக கலந்து இது பண்ணிக்கல, ஆனால் போரில் ஷஹீதாக ஒன்றுங்கிற ஆசை இருக்குது. அதனால என்ன செய்வோம்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை வரவேணான்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம சும்மா போய் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமானி என்ற அந்த சஹாபி வந்து என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு வாளை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு உஹத் யுத்தம் நடக்கிற அந்த போர்க்களம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அவங்க அப்படி இந்த வாளை தூக்கிட்டு வரும்போது போரில் கலந்து கொள்ளக்கூடிய சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஷைத்தான் வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறான். என்ன அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து யார் முஸ்லீம் யார் காஃபிர்கள் தெரியாத ஒரு சூழலில் போர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறனால சஹாபாக்கள் வந்து ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாரும் ஒரு கூட்டமாக அந்த ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது அதன் பின்னாடி வந்து இந்த யமானி என்ற சஹாபி வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மத வயது முதிர்ந்தவர் வந்து போறார். போகும்போது ஷைத்தான் வந்து அவங்களுடைய ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுறான், ஒரு சப்தத்தை கொடுக்குறான், உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய எதிரி வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, டக்குன்னு திரும்பி பார்த்தா கத்தியோட வாளோட வர்றதை பார்த்துட்டு சரி இவங்க வந்து எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள் ஓடி வந்து அந்த வயது முதிர்ந்த யமானிங்கிற சஹாபியை வெட்டுறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க, போட்டு மிதிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் இந்த ஹுதைஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அதில் இருக்காங்க. ஹுதைஃபா என்ற சஹாபியினுடைய தகப்பனார் தான் யமானி. அப்போ தன்னுடைய மகனார் பார்க்குறாங்க, தன்னுடைய தகப்பனாரை போட்டு அடிக்கிறத வெட்ட போகிறத பார்க்குறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சத்தம் கொடுக்குறாங்க, அவங்கள வெட்டிடாதீங்க, அவங்க என்னுடைய தந்தை என்னுடைய அபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சஹாபாக்களுக்கு அந்த பதட்டத்தில் விளங்கலை. ஷைத்தான் வந்து அந்த சப்தத்தை விளங்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா வந்து ஆட்களை தள்ளிக்கிட்டு போய் அவங்கள காப்பாற்றுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யமானி என்ற சஹாபியினுடைய தலையை தூக்கி வாழை வச்சு வெட்டிடுறாங்க. பெருமைமிக்கவர்களே, தன்னுடைய மகன் கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய தகப்பனை வெட்டுவதை தன் கண்ணால் பார்க்குறான், தன் கண்ணால் பார்க்குறான். நாமளாக இருந்தால் அப்போ என்ன செஞ்சுருப்போம்? அதை பார்த்துட்டு தன்னுடைய தகப்பனாரை மடியில் போட்டுக்கிட்டு இது என்னுடைய தகப்பனார்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பதறிட்டு அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, யஃபிர் லக்கும் யஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொன்னாங்க. யாரை சொன்னாங்க, யார் தன்னுடைய தகப்பனாரை வெட்டி கொலை செய்தார்களோ அவர்களை பார்த்து அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க விளங்கிக்கிட்டாங்க இந்த சில தவறுனால என்ன செஞ்சிட்டாங்க, தவறாக விளங்கி இதை நடந்துருச்சுங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய காலத்தில் ஒரு மனிதன் அவரை கொலை செய்வதற்கு தகுதியான காரணம் இருந்து கொலை செய்தாலும் கூட நாம் இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறோம் பார்க்கணும். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், என்ன உயிருக்கு உயிர், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, என்ன கண்ணுக்கு கண்ணு, நீங்கள் பழி வாங்கலாம், அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் மன்னித்து விடுறதா அல்லாஹ் விரும்புகிறதா பல இடங்களில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அனுமதி கொடுத்தும் அவர்கள் எதை விரும்பினார்கள் அப்படின்னு சொன்னா, மன்னிச்சு விடுறத அல்லாஹ் விரும்புறான்னு சொல்றத நான் விரும்புறேன். அதான் பார்க்கணும், அந்த இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு. ஒரு தந்தையை இழந்தால் மீண்டும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு இழப்பை அந்த நொடியிலேயே என்ன செய்யறாங்க, அப்படியே தன்னுடைய மனதுக்குள் கட்டுப்படுத்தி டக்குன்னு அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, கொலை செய்தவர்களையே அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பேருந்து மிக்கவர்களே, நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? அப்படியே மன்னிச்சாலும் கூட, அவளுக்கு உரிய நல்லவர்களாக இருந்தாலும் கூட, அந்த சூட்டில் அந்த ஆரம்பத்தில் எவ்வளவு திட்டணுமோ திட்டிடுவோம், எவ்வளவு வசைபாடணுமோ பாடிடுவோம், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வேண்டாம் அல்லாஹ்க்காண்டி நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை, அந்த பதட்டத்திலையும் கூட சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை எல்லாம் மன்னிக்கணும், தண்டிச்சிடக்கூடாது,
ஒரு சஹாபியை நீங்க கொலை செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை கோவப்பட்டு தண்டிச்சிடக்கூடாது, உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் அல்லாம அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தன்னுடைய தந்தையை கொலை செய்த சஹாபாக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தான். தன்னுடைய தந்தைய கொலை செய்த சஹாபிகளுக்காக வேண்டி, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை இவர்கள்லாம் தெரியாம தான் கொலை செஞ்சிட்டாங்க, அவங்கள நீ குற்றம் பிடிச்சிடாத, அவங்கள மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் 5 வக்து தொழுகையிலும் தான் மரணம் அடையும் வரைக்கும் இந்த துவாவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் வருது. பெருந்து மிக்கவர்களே, எப்படிப்பட்ட சஹாபாக்கள் மீது நாம் பிரியம் வைப்பதும் அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதும் தவறா நாம் யோசிக்கணும். எவ்வளவு புனிதர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கணும். நாம சும்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல எனக்கு பிரியம் இருக்குது, சஹாபாக்கள் மேல நான் அந்த சஹாபி மாதிரி வாழணும், இந்த சஹாபி மாதிரி வாழணும்னா என்ன செய்யணும்? திருப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும், அந்த காலத்துல நம்ம பிறக்கணும், அப்பதான் அது முடியும். அப்ப இப்ப நாம வாழணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்புறோம், சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எந்த வாழ்க்கையை கையில் எடுத்துக்கொண்டார்களோ அது அந்த வாழ்க்கையை நம்ம கையில எடுக்கணும். சும்மா வாயளவுல நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பெருமை மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி, எந்த விதமான சோதனைகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசல்ல போய் 2 ரக்கா தொழுதுருவாங்க. நம்ம நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். என்ன செய்வாங்க, ஒரு சஹாபி வீட்டுக்கு போவாங்க, உணவு இருக்காது சாப்பிட்றதுக்கு, உடனே பள்ளிவாசலுக்கு வருவாரு, வந்து தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டுட்டு திருப்பி போவாரு, திருப்பியும் இருக்காது, திருப்பி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டுட்டு போவாரு, அப்புறம் உணவு இருந்ததா அந்த சம்பவத்துல வரும். அப்ப வீட்டுல ஒரு சாப்பாடு இல்லாத விஷயத்துக்கு கூட சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேரம் பள்ளியில போய் 2 ரக்கா தொழுதுட்டு அல்லாட்ட கேட்பாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்மளுக்கு சஹாபாக்கள் வந்து பிரச்சனைகள் வந்தா பள்ளிவாசலுக்கு வருவாங்க, நம்மளுக்கு பிரச்சனை வந்தாதான் பள்ளிவாசலுக்கே வரமாட்டோம். ஏன் பாத்துள்ள வரல, ஒரு சின்ன பிரச்சனை வெளியே போயிட்டேன். சஹாபாக்கள் பிரச்சனைன்றா பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, நம்ம சின்ன பிரச்சனைன்னு வெளியே போயிட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்ப நம்ம அல்லாட்ட கேட்டா ஏன் தரல அப்படின்னா, அந்த மன உறுதி நம்மள்ட்ட இல்ல. முதல்ல ஒரு பிரச்சனை வந்தா அல்லாட்ட கேட்கணுங்கிற எண்ணமே நம்மள்ட்ட இல்ல. அது எப்படி தருவான் நம்ம முயற்சி செய்யாம அப்படின்னு, தான் மேலதான் நமக்கு நம்பிக்கை இருக்கே தவிர அல்லாஹ் மேல வந்து சும்மா அப்படி மேலோட்டமா ஹைக்கி நைக்கி மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. அப்ப பெருமை மிக்கவர்களே, ஒரு தடவை என்ன செய்யறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் வந்து போருக்கு போயிட்டு வர்றாங்க. சஹாபாக்கள் போருக்கு போயிட்டு வர்றாங்க. போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி தன்னுடைய அந்த கோவிலுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஏறி வந்துகிட்டு இருக்காரு. இரவு நேரம், நடு இரவு. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, திடீர்னு குதிரை வந்து உளுந்து படுத்துக்கிறது, கோவிலுக்கு உளுந்து படுத்துக்கிறது. படுத்தோன்னா இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, எப்படி நம்ம பயணம் செய்யறது, வீட்டுக்கு வேற போகணுமே, அது இப்படி நடுக்காட்டுல அப்படி தங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு, டக்குன்னு தண்ணி இருந்துச்சு எடுத்து உதவு செஞ்சுட்டு 2 ரக்கா தொழுதா. தொழுதுட்டு யாரெல்லாம் நான் இப்படி ஒரு சங்கடமான ஒரு சூழல என்ன செஞ்சிட்டேன், மாட்டிக்கிட்டேன், நான் பயணம் செஞ்சு என் வீட்டுக்கு போகணும். இதுக்கு இடையில வந்து பின்னாடி வந்த சஹாபாக்கள் வந்து இவரை கூப்பிட்டுருக்காங்க, செத்துட்டா போட்டுட்டு வந்துருங்க, என்ன எங்க குதிரையை நாங்க ஏத்திட்டு போறோம் அப்படின்னு கூப்பிட்டோன்னு இவர் சொல்லியிருக்காரு, இல்ல நீங்க போங்க அப்படின்னு. ஏன்னா சஹாபாக்களுடைய பேச்சில் ஒவ்வொரு பேச்சிலும் அர்த்தம் இருந்தது என்பதை விளங்கியதால சரி ஏதா அவர் பாத்துக்கிறவாரு, அவருக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு, யாழ்லா நான் இஸ்லாத்திற்காக போருக்கு போயிட்டு வர்றேன். என்ன போருக்கு போகும்போது வீட்டை விட்டு வெளியாகும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆவை சொல்லி தந்தார்களோ அதை ஓதிட்டு தான் வீட்டை விட்டு வெளியாகுன. பயணம் செய்யும் போது என்ன துஆவை ஓத சொன்னார்களோ
அதை உபதிக்கு தான் நான் பயணம் செஞ்சேன். இப்படி எல்லாமே உன்னுடைய தூதர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை முழுமையா நான் பின்பற்றி போயிட்டு தான் என்ன செய்யறேன், வந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குதிரை வந்து செத்து போச்சு. அதனால யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்னுடைய குதிரையை திருப்பி தந்து என்னை வீட்டுக்கு அனுப்புவாயாக அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்கிறாரு அந்த சஹாபி. பெருமைமிக்கவர்களே, அந்த துழுதுட்டு அந்த துவாவை செஞ்சுட்டு என்ன செஞ்சாரு, குதிரையை தட்டினாரு. அல்லாஹ் என்னோட உத்தரவு கொண்டு எந்திரி அப்படின்னு எந்திரிச்சிருச்சு, குதிரை எந்திரிச்சிருச்சு. அப்ப அந்த குதிரையை கொண்டு அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய இல்லத்துக்கு போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் எல்லாம் வருது. பெருமைமிக்கவர்களே, சஹாபாக்களுடைய தொழுகையும் வணக்கமும் அதை பற்றிய உறுதியும் உள்ளத்துல வந்து அப்படி இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி சஹாபாக்கள், அந்த மாதிரி சஹாபாக்கள் லெவலுக்கு நம்ம வர முடியாதுங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பின்பத்த தெரியாது, பின்பத்தினால நம்ம உள்ளத்துல அந்த உறுதி வராதுங்கிறத, தோல்வியை நம்ம ஒத்துக்கிறதுமே தவிர, அதுக்காக வேண்டி சஹாபாக்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, புறந்தள்ளக்கூடாது. பெருந்து மிக்கவர்களே, இந்த காலத்துல நம்ம எவ்வளவோ பணம் காசு சொத்து சேகரிச்சு வச்சிருக்கோம், சேகரிச்சு வச்சிருக்கோம். கேட்டா அல்லாஹ்க்காக வேண்டி செலவழிப்போம், நல்ல பாதையில செலவழிப்போம் சொல்லுவோம். ஆனா இந்த சஹாபியினுடைய இந்த வாழ்க்கையை பாருங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது மங்கல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா அப்படின்னு ஒரு குர்ஆன் ஆயத்து இறங்கு. மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா அப்படிங்கிற இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் அல்லாஹிற்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹிற்காக அழகிய கடன் கொடுப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இந்த ஆயத்தை வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி அத அந்த இடத்திற்கு நேரடியாக கேள்விப்படாத ஒரு சஹாபி இந்த ஆயத்தை கேள்விப்படுறார். அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா அபு தஹுதா. அபு தஹுதா இல்ல, அபு தஹுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இந்த சஹாபி வந்து என்ன செய்யறாங்க, வேகமா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து தேடி வர்றாங்க. தேடி வந்துட்டு கேக்குறாங்க, யார் ரசூலல்லா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்டானா அப்படின்னு கேட்டவொடனே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ்விற்காக உங்களுடைய பொருள்களை தானம் செய்தால் அல்லாஹ் அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சஹாபி என்ன செய்றார் அப்படின்னா, சொர்க்கத்தை தருவானா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன செய்யறாரு, யார் ரசூலல்லாஹ், என்கிட்ட வந்து ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துல பல நூத்து கணக்கான பேரித்த மரங்கள் இருக்குது, அதனால அல்லாஹ்வுடைய பாதையில நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்விற்காக நான் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாய்தா கொடுக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்னுடைய தோட்டத்தை வாய்தா தர்றேன்னு சொல்லிட்டு வாய்தா கொடுத்தோன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் பறக்க செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இந்த சஹாபி என்ன செய்யறாரு அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த இடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றவன அவருடைய வீடு எங்க இருக்குது அப்படின்னா, அந்த தோட்டத்துலதான் அவருடைய வீடு, அந்த தோட்டத்துலதான் இருக்குது. அது வந்து பெரிய பூஞ்ச சோலையா நிழல்கள்ல, நிழல்களுக்கு மத்தியில அவருடைய வீடு கட்டி என்ன செஞ்சிருக்காங்க, மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்ப இந்த சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த தோட்டத்தை கொடுத்துட்டேன், நான் தந்துட்டேன் அப்படிங்கிற அந்த வாய்தா செஞ்ச உடனேயே நேரா வந்து ஒரு தோட்டத்துக்கு போறார். தோட்டத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாரு, தோட்டத்து உள்ளுக்கு கூட போகல. ஏன் அப்படின்னா, அது அல்லாஹ்வுக்கு கொடுத்தாச்சு. அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டனால அந்த தோட்டத்து உள்ளுக்கு கூட அவர் போகாம என்ன செய்யறார் அப்படின்னா, தோட்டத்துக்கு வெளியில இருந்தே தன்னுடைய மனைவி மக்களை அழைக்கிறார். என்ன செய்யறாரு, மனைவி மக்களை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, மனைவியிடத்துல நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ்விற்காக இந்த தோட்டத்தை கொடுத்துட்டேன், அதனால
உடனேயே அந்த தோட்டத்தை விட்டு நீங்கள்லாம் வெளியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் மக்களும் என்ன செய்யறாங்க, வெளியாகி வர்றாங்க. நம்ம மனைவியா இருந்தா என்ன செய்வாங்க, என்ன வாயில வரும்போது தெரியாது, அப்படி பெரிய பாடல்கள்லாம் கிடைக்கும். அப்ப பாருங்க, தன்னுடைய சகாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்க, அந்த சகாபாக்கள் தன்னுடைய மனைவி மக்களை எப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப வெளியில வர்றாங்க, வீட்டை விட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்த அப்படின்னா, இது வரைக்கும் தன்னுடைய தோட்டம் தானே அப்படின்னு இருந்ததால இந்த கீழே கடந்த பெரித்தம்பளங்களை என்ன செய்யறாங்க, தன்னுடைய சட்ட பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஒரு குழந்தை வந்து பெரித்தம்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டே வருது. அப்ப அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பெரித்தம்பளத்தை எடுத்து அங்கேயே திருப்பி கீழே போட்டுடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய சொத்து, நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய சொத்து, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேரிச்சம்பளை தள்ளி உள்ளங்கையே போடுறாங்க. அந்த தன்னுடைய வாயில் சாப்பிட்டு கொண்டு இருந்த அந்த குழந்தையின் வாயில பல்லுல கைய விட்டு அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வெளியில போட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய சொத்து, நம்ம சாப்பிடக்கூடாது, அவனுடைய அனுமதி இல்லாம நாம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்லயே அந்த நிலத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியேறிய சஹாபாக்கள். பெருமைமிக்கவர்களே, ஒரு கால் நம்ம அப்படி கொடுத்திருந்தாலுமே அதுக்கு பல நிபந்தனைகளை வச்சுதான் நம்ம கொடுப்போம். அது கொடுத்திருந்தாலுமே பல நிபந்தனைகள் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், பைத்துல் மால் வந்து இறங்கி வரணும், இறங்கி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஆனா பாருங்க, அவங்க வந்து எழுதி கூட கொடுக்கல, பத்திரங்களை போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கல, பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவு செஞ்ச உடனேயே அந்த சொத்து நம்மளுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உடனே அதை விட்டு வெளியாகினாங்க. இந்த சஹாபாக்களின் மனோநிலை நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், பார்க்கணும். இதெல்லாம் சும்மா கேட்கறதுக்கு வேண்டாம், அழகா இருக்கும், செயல்பாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் நாம இருக்கிறோம். அதனாலதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்றது. ஆனால் இன்றைய காலத்திலும் இப்படி மனோநிலை பெற்ற மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. என்ன, கெட்டவங்க அதிகமாயிட்டாங்க, நல்லவங்க குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கறனால அல்லாஹ்வுடைய மகிமை குறைஞ்சு போகல. என்ன, அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து நாம தூரமா போயிட்டோங்கிறதான் விளக்கமே தவிர, அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், என்னுடைய இஸ்லாம் என்ற அந்த சுடரை யாரும் ஊதி அணைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அது அணையறதுக்கு காரணமா இருக்கிறதே இன்னைக்கு நாம தான், வேற யாரும் வந்து ஊதியெல்லாம் அணைக்கல, நம்ம தான் என்ன ஊத்தாம எல்லாத்தையும் அணைய விட்டுட்டு கம்முண்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் வந்து யாரையாவது வைத்து, சில பேர்களை வைத்து அவருடைய உள்ளத்தில் இந்த நூரை காப்பாற்றி இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் நிலை பெற செய்வான் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பெருமைமிக்கவர்களே, இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி அவங்களோட மரணத்துல நடந்த ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து தன்னுடைய மரணத்துல மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தா போனா குளிப்பாட்டும் போது பாக்குறாங்க, அந்த கண்ணுக்கு கீழே வந்து ஏதோ கருப்பா அழுக்கு பட்டு ஏதோ இது மாதிரி இருக்கு. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, குளிப்பாட்டும் போது நல்ல இதெல்லாம் போட்டு சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்தா அது போக மாட்டாங்க. கடைசியில சொல்றாங்க, அது வந்து அவர்கள் நைட்ல இரவுல தொழுதுட்டு அல்லாட்ட உட்கார்ந்து அழுது அழுது அந்த கண்ணீர் வடிந்ததால் ஏற்பட்ட கடை அப்படின்னு சொல்றாங்க. பெருமைமிக்கவர்களே, பார்க்கணும், அவங்க வந்து பெரிய ஜனாதிபதி, என்ன அரபு தேசத்தையே அவங்கதான் ஆட்சி செய்யறாங்க, அவங்க நினைச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். நாம இன்னைக்கு அந்த மாதிரி பொறுப்புல இருக்கிறாளுக்க ஒரு கவுன்சிலர் பதவியில இருந்துகிட்டு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு பஞ்சாயத்து போட்டு மெம்பர் பதவியில இருந்துகிட்டு எப்படியோ ஆட்டம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து என்ன செய்யறாங்க,
ஒரு முறை வந்து அஸ்லம் என்ற சஹாபி தன் கூட அழைச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களோட ஒரு பழக்கம் இருந்துச்சு, இரவுகள்ல போய் தன்னுடைய அந்த மக்களை வந்து பார்வையிடுற வழக்கம் வந்து உமர் இல்லா தாலாண்ட இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி நைட்ல வந்து என்ன செய்யறாங்க, இரவுல ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருந்தா தூரத்துல, அதாவது மக்கள் குடியிருப்பு அவ்வளோக்கா அதிகமாக இல்லாத ஒரு இடத்துல தூரத்துல நெருப்பு தெரியுது, நெருப்பு வெளிச்சம் தெரியுது. நெருப்பு வெளிச்சம் தெரிஞ்சவொடனே என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களும் அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களும் என்ன செய்யறாங்க, சேர்ந்து போய் பார்க்க போறாங்க. பார்க்க போனா அங்க கிட்டக்க ஒரு குடிசை வெளியில அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த அடுப்புடைய வெளிச்சம் தான் அது. அப்ப ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் வந்து என்ன செய்யுதுன்னா அழுகு சத்தத்தோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, அழுதுகிட்டு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலையில, ரொம்ப ஏழ்மையான நிலையில அந்த பிள்ளைங்க வந்து இருக்குது. அப்ப ஒரு அடுப்புல வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா ஒரு சட்டியில தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. தண்ணி கொதிக்குது, அந்த ஆவி கொப்பு கொப்புன்னு வந்துகிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்கள் வந்து இப்படி அழுதுகிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துரு. அப்ப இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு போய் கேக்குறாங்க, என்ன செய்யறீங்க, ஏன் பிள்ளைங்க அப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இவங்களுடைய தகப்பனார் என்னுடைய கணவர் போர்ல ஷஹீதாயி என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தேடிய தேவையான உணவுகள் அந்த உழைப்புக்கு வந்து ஆள் இல்லாதனால நாங்க வறுமையில பசியால இருக்கிறோம். அப்ப பிள்ளைகள் வந்து சாப்பிட்டு 3 நாளாச்சு, அவங்களுக்கு பசி தாங்க முடியாம அழுகுறாங்க, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அம்மா ஏதோ சமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல்ல கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்க ஆறுதல் அடையணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த நெருப்பை எரிய விட்டு சமைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு சைக்கனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள தூங்கிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்து அப்படியே ஒரு மனசு ரொம்ப இதாயிருச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தன்னுடைய தர்பாருக்கு போய் கொஞ்சம் மாவு எண்ணெய் என்னென்ன சாப்பாடு பொருள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, துணிமணிகளை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் காசு பணமும் எடுத்து கட்டி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. போட்டகத்துல வேகமா போயிட்டு வேகமா வர்றாங்க. வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களே இறங்கி அந்த பானையில சமைச்சு மாவை கொட்டி கிண்டி அதுக்கு என்னென்னலாம் போட்டு, அந்த காலத்துல வந்து ஒரு சுவையான உணவு ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கும், அந்த மாதிரி செஞ்சு என்ன செய்யறாங்க. அப்ப அந்த அஸ்லம் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலான் வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அவங்க வந்து குழல் எடுத்து அடுப்பு ஊதுனாங்க, ஊதிட்டு அவங்களுடைய கண்கள்ல வந்து நீர்கள் வடிந்தது, அவர்களுடைய தாடியில் இருந்து புகை வெளியாகுனது அப்படின்னு சொல்றாங்க பெருமைமிக்கவர்களே. அப்ப அப்படி செஞ்சாங்க, அந்த அந்த உணவை சமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு அவங்களே ஊட்டினாங்க, அவங்களே ஊட்டினாங்க. ஊட்டிட்டு அப்ப பிள்ளைங்கள் எல்லாம் கொஞ்சம் பசி அடங்கினோன்னா என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த தாயாருக்கும் என்ன செஞ்சாங்க, அந்த உணவை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசி விளையாட ஆரம்பிக்கும் போது உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, தன்னுடைய முதுக வளைச்சி நம்ம அந்த குதிரையை தோம்புல முதுகல அந்த மாதிரி வளைஞ்சி பிள்ளைகளை தன்னுடைய முதுகில் ஏற்றி யானை விளையாடுறது போட்டு என்ன செஞ்சாங்க, விளையாண்டு அந்த பிள்ளைகளை சிரிக்க வச்சாங்க. அப்ப அஸ்லம் ரலியல்லாஹு தஆலான்னு கேக்குறாங்க, உமரே என்ன நீங்க எப்படி இந்த அளவுக்கு இவங்க மேல நீங்க இரக்கம் கொண்டு இப்படிலாம் செய்றீங்கள அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலான் அதுக்கு சொன்னாங்க, என்னுடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறங்கிறது எனக்கு தெரியாம போனுச்சு, அதுவும் அல்லாம இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்து அவர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுது உணவுக்கு இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய சகோதரன் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர்கள் அழுகுவதற்கு காரணமாக நான் இருந்து விட்டேன், அவர்களுடைய நிலை என்னவென்று தெரியாமல் இருந்ததால. அப்ப அவங்கள சிரிக்க வச்சுட்டு என்ன அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு பார்த்துட்டு போறதுதான் எனக்கு மனசுக்கு நிம்மதி, இது ஒண்ணு போது நாளைக்கு நான் அல்லாட்ட சொல்லி சொர்க்கத்தை அடையிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பு மிக்கவர்களே அந்த தாயார் சொன்னாங்க, உங்களை மாதிரி
இந்த ஆட்சி ஆளக்கூடிய ஜனாதிபதி இருந்திருந்தா என்ன, நாங்க பசியா இருக்கிறோம், அந்த ஜனாதிபதிக்கு தெரியல, நீங்க தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கிறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, நீங்க இந்த பொருள் எல்லாம் முடிந்த பின்னாடி என்ன செய்யுங்க, என்னுடைய அரண்மனைக்கு என்னுடைய இடத்துக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, அப்ப நீங்க ஜனாதிபதியை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருமைமிக்கவர்களே, இவ்வளவு செல்வ நிலைகள் அடைந்தவர்களும் தன்னுடைய கையில் அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தும் அவர்களுடைய பொறுப்பு என்னவென்பதை உணர்ந்து வாழ்ந்தார்கள். இவர்கள் தான் சஹாபாக்கள். அவருடைய பொறுப்பு உணர்வு என்ன என்பதை உணர்ந்தார்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு சின்ன பதவி இருந்துட்டா நியாய அநியாயம் எல்லாம் பாக்குறது இல்லை, நியாயம் அநியாயம் எல்லாம் பாக்குறது இல்லை. என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு வேண்டியவருக்கு அந்த பதவியை யூஸ் பண்றது, இதை யாரும் மறக்க முடியாது. பெருந்து மிக்கவர்களே, பதவிங்கிறது வந்து ஒரு பெரிய அம்மானிதம். அவர்கள் வந்து நாளைக்கு எல்லோர்களை பற்றியும் கேள்வி கேட்கப்படுவார்கள். மற்றவர்களுக்கு செய்த நீதி அநீதி எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக பொறுப்புதாரிகள் இருக்கிறார்கள்ங்கிறத வந்து நாம மறந்துடக்கூடாது. ஏன் நாம மறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களாக நாம இல்லை, அதனாலதான் நாம அப்படி இல்லை. சரி, அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களையாவது நாம வந்து என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு விருப்பம் வைப்போம், அவங்களுடைய வாழ்க்கைய பேணுதலா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவங்களையும் ஒதுக்கிறோம். பேரம்பிக்கவர்களே, அல்லாஹ் வந்து மனிதர்களை ஒரு அளவுக்கு தான் என்ன செய்வான், பார்த்து விட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருமறையில சொல்றான், இந்த உலகத்துல கடலா இருந்தாலும் சரி கரையிலையும் சரி, நீங்க செய்யற அநியாயம் தான் உங்களை வந்து என்ன செய்யுது, பிடித்து கொண்டதுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம அதிகமா பாவம் செய்ய செய்ய அதையே நீங்க கொஞ்சம் சுவைத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த தண்டனை அதற்குள்ள அந்த கூலியை கொஞ்சம் இங்கேயே நம்மகிட்ட கொடுத்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்களா, இந்த ஆயத்துல வந்து அதுதான் சொல்றான். அப்ப இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கஷ்டங்கள், ஏற்படக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நாமே செய்து கொண்ட பாவங்கள், அதை நாம ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அடுத்த ஒரு ஆயத்துல சொல்றான் பாருங்க, ஃபார்ஸல்லா அலைஹி முத்தூஃபான வஞ்சராத வல் கொம்மல வல்லா ஃபாதிய. இன்னைக்கு நாம கண்கூடா பாக்குறது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபிரௌனுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏத்துக்கிறாமா, அவர்களை கொடுமைப்படுத்திய போது, அவர்களுக்கு அநியாயம் செய்த போது, நாம் வெட்டுக்கிளிகளையும் பேன்களையும் தவளைகளையும் இரத்தங்களையும் கொண்டு உங்களை நாம என்ன செஞ்சோம், சோதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படுத்தினோங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஒரு லெவலுக்கு மேல நம்ம வந்து அல்லாஹுக்கு கட்டுப்படல அப்படின்னு சொன்னா, அல்லாவுடைய அதாபம் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், இறக்க ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அல்லாவுடைய அதாபம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாவுடைய ரஹமத் வந்து நல்லவர்களுக்காக இறங்கக்கூடியது, அல்லாவுடைய ரஹமத்து நல்லவர்களுக்காக இறங்கக்கூடியது, அதை கெட்டவர்களும் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள், கெட்டவர்களும் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அல்லாவுடைய வேதனை என்பது கெட்டவர்களுக்காக இறங்கக்கூடியது, ஆனா அதுல நல்லவர்களும் என்ன செய்வாங்க, பாதிக்கப்பட்டு மரணிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஷஹீதுடைய மர்த்தபாவை கொடுத்து சொர்க்கத்துக்கு கொடுப்பான், சொர்க்கத்தை அளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமை மிக்கவர்களே, இந்த நோய் இப்போது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் வந்து அல்லாஹ்வுடைய வேதனை தான், சோதனை தான் அப்படிங்கறத நாம உணர்ந்துக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா, நாம இப்ப பார்க்கணும், இந்த நோய் வந்து எல்லோருக்குமே பாதிச்சிருக்கு. என்ன செய்யறோம், பலர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களும் இதுல வந்து மரணிக்கிறோம், மற்றவங்களும் இதுல மரணிக்கிறாங்க. ஆனா இந்த நோயினுடைய பாதிப்பு முழுக்க முழுக்க யார பாதிச்சிருக்குன்னு நாம பார்க்கணும். அதிகப்படியான மரணங்கள், அதிகப்படியான இழப்புகள்,
யாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, யாரை குறி வைத்து அல்லாஹ் இறக்கினானோ அவர்களுக்கு அதிகமான பாதிப்பு. யாரை குறிவைக்காமல் இன்னொருவருக்கு இறக்கப்பட்ட வேதனை நமக்கும் சூழ்ந்து கொண்டதோ, அதனால் நமக்கும் சில பேர்களுக்கு பாதிப்பு. ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பான் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பெண்பு மிக்கவர்களே, இதே போன்று அல்லாஹ் நம்மை குறிவைத்து நமக்காக இறக்கப்பட இருக்கும் வேதனைகளில் இருந்து நாம பயப்படணும். அல்லாஹ் நம் மீது கோபப்பட்டு ஒரு வேதனையை இறக்கினால் அதில் முழுக்க முழுக்க சேதமாகக்கூடியவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள், குறிப்பாக பாதிப்பு கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படியும் மூத்தா தான் போக போறோம். ஆனா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உட்பட்டவர்களாக நாம மரணிச்சிடக் கூடாதுங்கிறதுல முழு கவனமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தரணும்.